அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே, வணக்கம். இன்றைய அமர்வில் அத்தியாயம் 26, நிறுவச்சட்டம் 2013. இந்த பாடத்தில் நிறுவச்சட்டம் 2013 இந்த பாடத்தில் உள்ள குறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். குறு வினாக்களுக்கான விடைகளை இப்போ பார்க்க இருக்கிறோம். 4 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. முதல் வினா, நிறுமம் உருவாக்கத்தில் உள்ள 4 நிலைகள் யாவை? நிறுமம் உருவாக்கத்தில் உள்ள 4 நிலைகள் யாவை? நிர்வாகம் அல்லது தோற்றுவிப்பு, ப்ரமோஷன், பதிவு செய்தல், இன்கார்பரேஷன், முதல் போடுதல், கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன், வியாபாரத்தை தொடங்குதல், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். 2வது வினா, ஊக்க பங்குகள் என்றால் என்ன? போனஸ் ஷேர்ஸ். செயல்முறை விதிகளின் அனுமதியின்படி ஊக்க பங்குகள் வெளியிடப்படுகின்றது. நிறுமத்தின் உபரிகளையும் காப்புகளையும் முறையாக பயன்படுத்தி ஊக்க பங்குகள் வெளியிடப்படுகிறது. முந்தைய பங்குதாரர்களுக்கு எவ்விதமான மறுபயனும் பெறாமல் அவர்கள் வைத்திருக்கும் பங்கின் விகித அளவை கணக்கிட்டு வழங்கப்படுகிறது. ஊக்க பங்குகளை முற்றும் செலுத்தப்பட்ட பங்குகளாகவோ அல்லது பகுதி செலுத்தப்பட்ட பங்குகளை முற்றும் செலுத்தப்பட்ட பங்குகளாகவோ வெளியிடலாம். அடுத்த வினா, உரிமை பங்குகள் என்றால் என்ன? செயல்முறை விதிகளின்படி அனுமதியின்படி உரிமை பங்குகள் நிறுமம் வெளியிடுகிறது. செயல்முறை விதிகளின் அனுமதியின்படி உரிமை பங்குகளை நிறுமம் வெளியிடுகிறது. நிறுமத்தின் பங்கு முதலை உயர்த்தும் நோக்குடன் புதிய பங்குகள் வெளியிடப்படுகிறது. நிறுமத்தில் உள்ள பழைய பங்குதாரர்கள் பங்குகள் வேண்டி விண்ணப்பித்திருக்கும் போது அவர்கள் வைத்திருக்கும் அளவை கணக்கிட்டு விகிதாச்சாரப்படி முன்னுரிமை அடிப்படையில் பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்படும். கடன் பத்திரங்கள் என்றால் என்ன? நிறுமத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் நோக்கில் தேவையான நிதியை பெற பங்கு முதலை அதிகமாக வெளியிடாமல் பொது வைப்புகள் மூலம் ஒரு நிலையான காலத்திற்கு ஒரு நிலையான வட்டியில் கடன் பெற்று கடன் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இத்தகைய கடன் சான்றிதழே கடன் பத்திரம் ஆகும். நன்றி மாணவர்களே.